ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. வாங்க வெல்கம் சிஸ்டர். வாங்க குட் வாங்க. மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே சிஸ்டர், இன்றைய வரதானம் பார்க்கலாமா சிஸ்டர்? பார்ப்போம். 6/10/2024 இன்றைய வரதானம். சமயத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஞானம் யோகம் நிறைந்த ஆத்மா ஆகுக. விளக்கம்: ஞானத்தின் அர்த்தம் புரிதல் என்பதாகும். யார் சமயத்திற்கேற்றவாறு புத்திசாலித்தனமாக காரியம் செய்து வெற்றி பெறுகிறார்களோ அவர்தாம் புத்திசாலி என சொல்லப்படுவார். புத்திசாலியின் அடையாளம் அவர் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டார். மேலும் யோகின் அடையாளம் சுத்தமான தெளிவான புத்தி உள்ளவராக இருப்பார். யாருடைய புத்தி சுத்தமாக தெளிவாக உள்ளதோ அவர் ஒருபோதும் சொல்ல மாட்டார், தெரியவில்லையே ஏன் இப்படி ஆகிவிட்டது. இந்த வார்த்தையை ஞானி மற்றும் யோகி ஆத்மாக்கள் பேச மாட்டார்கள். அவர்கள் ஞானம் மற்றும் யோகத்தை ஒவ்வொரு கர்மத்திலும் கொண்டு வருவார்கள். விளக்கம் பார்ப்போம் சிஸ்டர். பாபா, நமக்காக ஞானி ரோகி ஆத்மா ஆகுங்கள் அந்த வரதானத்தை கொடுக்கிற. ஞானி உண்மையிலேயே சங்கம யுகத்தில் தான் இருக்க முடியும். அதே மாதிரி யோகி ஆத்மாவும் சங்கம யுகத்தில் தான் இருக்க முடியும். யோகின்னா யார் கூட? நான் ஆத்மா. எல்லாவற்றையும் மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு பரமாத்மா தான். இறைவன் தான் அல்டிமேட். அவர் கூடவே என்னுடைய கனெக்ஷன் இருக்கு. அதற்கான ஞானம் இப்போதான் கிடைச்சிருக்கு எனக்கு. பக்தி மார்க்கத்தில் நம்முடைய புத்தி யார் யாருடைய தொடர்புலையோ இணைப்புலையோ போயிருந்தது. இணைப்புன்றது தான் யோகான்றது. நம்முடைய புத்தியின் இணைப்பு ஒரு மகாத்மாக்கள் நம்மை போல இறப்பு பிறப்பில் ஒரு மனிதர்கள் கூடையோ அல்லது பிரகிருதி கூடையோ இந்த பஞ்ச தத்துவங்களில் ஏதோ ஒரு ரூபத்திலோ இந்த சிலைகள் உருவங்கள் இதெல்லாமே பிரகிருத்தியால் மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய படைப்பு. மனிதனே படைக்கிற படைப்பு இந்த சிலைகள் மூர்த்திகள் உருவங்கள் எது செய்தாலுமே அது மனிதர்கள் தானே படைக்கிறாங்க. அப்போ மனித படைப்போடு என் புத்தியின் இணைப்பு இருந்தது அல்லது மனிதர்களால் அல்லது மகரிஷிகளால் எழுதப்பட்ட சாஸ்திரங்களோ புராணங்களோ வேதங்களோ அதனோடு தான் என்னுடைய புத்தியின் இணைப்பு இருந்தது. அதாவது என்னுடைய யோகம் இந்த உலகத்தில் வந்து போனவங்க கொடுத்த விஷயங்களில் தான் இருந்தது. அல்லது புத்தன் கிறிஸ்து அந்த மாதிரி இறப்பு பிறப்பில் வந்தவர்கள் தான். இல்லை, யாருமே இறைவன் கிடையாது. யாருமே தன்னை இறைவன் சொல்லவும் கிடையாது. அப்போ நம்மளுடைய புத்தியின் இணைப்பு முழு பக்தி மார்க்கத்திலும் இன்றைய வரைக்கும் கூட மனிதர்கள் இறைவன் அல்லாத ஏதோ ஒரு தொடர்பில் தான் அவங்க ஆன்மீகம்ன்ற பெயராக கூட இருக்கட்டும் போயிட்டுருக்காங்க. ஏன் அப்படி போனாங்க அப்படின்னா தான் யாருன்ற விஷயம் உங்களுக்கு தெரியல. இந்த ஒரு பிறவியின் அடையாளம் என்ன இருக்குது? நான் இன்னார் இன்னாருடைய குழந்தை இன்னாருடைய உறவு இந்த பதவியில் இருக்கக்கூடியவர் இந்த பெயர் உள்ளவன் இந்த அடையாளங்கள் தன்னுடைய அடையாளங்கள்னு ஆத்மா நினைச்சிக்கிட்டு இருக்கு. உடல் சார்ந்த அடையாளங்களை தன்னுடைய அடையாளமாகவே ஆத்மா தவறாக ஒவ்வொரு பிறவியிலும் புரிஞ்சு வந்திருக்கு. அப்போது இந்த அடையாளத்துக்கு தொடர்புடைய மற்ற தேகங்களின் அடையாளங்கள் அல்லது பஞ்ச தத்துவங்களின் அடையாளங்கள் பின்னாடி தான் இதனுடைய புத்தியின் இணைப்பு இருந்திருக்கு. ஆத்மான்ற ஞானம் இல்லை. அப்போ ஆத்மான்ற ஞானம் இல்லாததால் ஆத்மாவின் தந்தை யாராக இருக்கும் அந்த ஞானமும் இல்லை. அப்போ ஆத்மான்ற நான் எங்கிருந்து வந்தேன்றதும் தெரியாது. இப்போ இறைவனோட தொடர்பு ஏற்படுதுன்னா அப்போ அதற்கான ஞானம் தேவை. அந்த ஞானத்தை மனிதர்கள் கொடுக்க முடியாது. மனிதர்களுக்கே கொடுக்க முடிஞ்சதுன்னா அவங்கேயும் உடல் சார்ந்த உலகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சாதனைகள்லையும் ஈடுபட்டிருக்காங்க. காட்டுக்கு போகணுன்னு அவசியம் என்ன இருக்குது?
தவம் பண்ணணும்னு அவசியம் என்ன இருக்கு? நேரடியாக இறைவன் எங்கே இருக்கிறார்னு போய் அடையிற முயற்சியில் இருக்கலாம் இல்லையா? ஆத்ம ஞானமே இல்லை இல்லையா, வெறும் வார்த்தைகளாக இருக்குது, சப்தங்களாக இருக்குது, அவ்வளோதான். மந்திரங்களை உச்சரிக்கிறவங்களாக இருக்காங்க, அல்லது ஏதோ வழிபாடுகளை செய்கிறவங்களாக இருக்காங்க, யாக யக்ஞங்களை வளர்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னு சொன்னால் ஞானம் இல்லை. ஆத்ம ஞானமோ பரமாத்ம ஞானமோ சிருஷ்டியின் ஞானமோ எதுவுமே இல்லை. அப்போ இதெல்லாம் நமக்கு எப்போ கிடைக்கும்? கீதையில் பகவான் சொன்ன மாதிரி, நான் வரும்போது நான் தரும்போது தான் நீ அடைவாய் அர்ஜுனான்னு சொல்லப்பட்டிருக்கு. அர்ஜுனன்றோ ஞானத்தை கேட்டு ஜீரணம் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறவனு தான் அர்ஜுனன்னு சொல்கிறது. இப்போ நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஞானத்தை கேட்டு அதை நம்ம ஜீரணம் பண்ணிகிட்டு இருக்கோம். குழந்தைகளான நம்ம தான் அர்ஜுனர்கள், நமக்கு தான் பாபா கீதோபதேசம் பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ இதுதான் உண்மையான ஞானம். இப்போதான் நம்ம உண்மையான யோகம், நம்முடைய புத்தி சிந்தனை, அந்த சிந்தனை யாரோட தொடர்பில் இருக்குது, இணைப்பில் இருக்குன்னா சுயம் பகவானோட இணைப்பில் இருக்கு. இப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான ஞானி, உண்மையான யோகிகள். அதனால்தான் பாபா சொல்கிறார், இந்த உண்மையான ஞானி யோகி ஆகுங்கள், முழுமையாக ஆகுங்கன்றார். அப்போ ஞானம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் எது சரி எது தவறு, எது உண்மை எது பொய், எது மேன்மை எது சாதாரணம், இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருப்பாங்க. ஞானம்ன்றது அதுதானே. திரிகாலத்தையும் திரிலோகத்தையும் திரிமூர்த்திகளையும் சிருஷ்டிகர்த்தாவையும் சிருஷ்டியின் ஆதி மத்திய அந்திமத்தையும் தெரிஞ்சது தானே ஞானம்ன்றது. அப்போ ஒவ்வொரு காரியத்தின் பின்னாடி என்ன இருக்குன்றது தெரியும் இல்லையா? அதனால்தான் பாபா சொல்கிறார், யாருக்கு அறிவுள்ளவர்கள் ஞானம் அறிந்தவர்கள் அப்படின்னு யாரை சொல்ல முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு காரியத்திலுமே அந்த காரியத்துக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தின் ரகசியத்தை புரிந்து நாம் என்ன செய்யணுமோ அதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள் தான் அப்படின்றார். ஒரு புரிதல், ஞானத்தின் புரிதல் உள்ளவர்கள், அதாவது ஞானம் அடைந்தவர்கள் அப்படின்னா அவர்களுடைய லட்சணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாயை எந்த ரூபத்தில் வந்தாலுமே அவங்க என்ன ஆக மாட்டாங்க, மோசம் அடைய மாட்டாங்க, மாயாவின் மோசடி அவர்களுக்கு ஆகாது அப்படின்றார் பாபா. நஷ்டம் அடைய மாட்டாங்க, தோற்று போக மாட்டாங்க, இனம் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா ஞானின்ற ஆத்மா பரமாத்மாவையே தெரிந்த ஆத்மா, மாயாவையும் தெரியும். உண்மையான லாப நஷ்ட விஷயங்கள் ரகசியமாக இருக்கிறதும் புரியும். அதனால் தான் பாபா சொல்கிறாரு, ஒரு ஞானி அல்லது யோகி ஆத்மாவின் அடையாளம் அந்த ஆத்மாவில் எப்பவுமே சுத்தமாகவும் இருக்கும், தெளிவாகவும் இருக்கும் அப்படின்றார். இப்போ ஒரு குளம் இருக்குது, குட்டை இருக்குது, ஏரி இருக்குது அப்படின்னா கூட, கிணறே இருக்குன்னா கூட, அந்த நீர் வந்து தூய்மையாக இருக்குது, பாசி படர்ந்து அந்த செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்து கிடக்கும் சில ஏரிகளில் குளங்களில். அதையெல்லாம் அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்தி அங்கே உள்ளே இருக்கிற அந்த தூர் எல்லாம் எடுத்து, அரசாங்கம் பண்ணது இல்லையா, அந்த தூர்லாம் எடுத்து அந்த களைகள் அந்த புதர்கள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தி அதை செம்மைப்படுத்தி சுத்தமான மழை நீர் வந்து சேருதுன்னும் போது அங்கே தூய்மையாக இருக்கும் அந்த தண்ணீர், அந்த தடாகம் இருக்கும்போது அங்கே உருவங்களை அது காட்டும். கண்ணாடியில் உருவம் தெரிகிற மாதிரி அந்த தண்ணீரில் கூட அந்த பிம்பங்கள் தெரியும். ஏன்னா ஆழம் வரலையும் தூய்மையாக இருக்காது, மேலோட்டமாக தெளிந்து இருக்கு. தெளிவாகவும் தூய்மையாகவும் இருக்கும்போது அது உருவத்தை பிரதிபலிக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய புத்தியில் அறியாமைன்ற இருள் எல்லாம் நீங்கி நமக்கு சகல விஷயங்களின் ஞான தெளிவை நாம் அடையும் போது தந்தையினுடைய நினைவின் சக்தி ஆத்மாவில் உருவாக உருவாக அங்கே உள்ளே இருக்கிற பாவ கரைகளெல்லாம் நீங்க 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 ஆத்மா தூய்மையாக ஆக ஞானமும் யோகமும் ஒரே நேரத்தில் உருவாகும் போது ஆத்மா தூய்மையாகவும் தெளிவாகவும் ஆயிட்டிருப்பான். அவனைத்தான் என்ன சொல்ல முடியும், இதுதான் ஞானி யோகி ஆத்மாவின் அடையாளம்னு சொல்ல முடியும்னா தெளிவாக இருக்கும், அந்த புத்தி சுத்தமாகவும் இருக்கும். பாபா சொல்கிறாங்க,
ஞானம் மற்றும் இந்த யோகம் நிறைந்த ஆத்மாக்கள் இயல்புக்கு மாறான விஷயங்கள் அவர்களால் பேசவும் முடியாது. ஏன்னா தெளிவாக இருக்கிறவங்க தவறாக பேசவும் முடியாது, தவறாக பார்க்கவும் முடியாது, தவறாக காரியம் செய்யவும் மாட்டாங்க. அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு சிந்தனையிலும் என்ன இருக்கும் அப்படின்னா, தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வரதானங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, மகிழ்ச்சி நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க, சுகத்தை முழுமையாக அனுபவம் பண்ணுவாங்க, ஆழ்ந்த அமைதியை அனுபவம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க தான் டிஸ்டர்பன்ஸே அனுபவம் பண்ணாமல் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை மட்டுமே உருவாக்கிக்கிட்டு போகிற ஒரு வல்லமை அவர்களுக்கு இருக்கும்ன்ட்டு அர்பாபா. அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு குழந்தையுமே முழு வரலாற்றுலேயே நாடகத்திலேயே இந்த நேரம் சத்தியமான ஞானியாக இருக்கிறீங்க, சத்தியமான யோகியாக இருக்கிறீங்க. அந்த ஞான யோகத்தின் அந்த சக்தி எப்படிப்பட்டதுன்னா, எல்லா நேரமும் வெற்றியை மட்டுமே உருவாக்கும், எல்லா நேரமும் அமைதியும் சுகத்தையுமே அது கொடுத்துக்கிட்டு இருக்கும், தனக்கும் அனுபவம் ஆகிக்கிட்டு இருக்கும்ன்றார் பாபா. ஓகே சிஸ்டர். ஸ்லோகன், யார் தங்களின் ஆதி அனாதி சமஸ்கார சுபாவத்தை ஸ்மிருதியில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆடாத அசையாதவராக இருப்பார்கள். அனாதி சம்ஸ்காரம்ன்றது என்ன, ஆதி சம்ஸ்காரம்ன்றது சுபாவம்ன்றது என்ன பார்க்கணும். இப்போ சுபாவம் அப்படின்றது, இப்போ ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு சுபாவம் இருக்கும். அவங்கக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லாதீங்க, அது சொல்லும்போதே அவங்க பயந்துருவாங்க, இல்லை அவங்க சொல்லும்போதே அவங்க வந்து கோபம் வந்துடும், அவங்கக்கிட்ட போய் சொல்லும்போதே அவங்க இந்த மாதிரி கண்டுக்க மாட்டாங்க, ஒருத்தர் சீரியஸாக எடுத்துப்பாங்க, ஒருத்தர் கண்டுக்க மாட்டாங்க அப்படிலாம் இந்த சொல்லும் விஷயம் ஒரே விஷயந்தான் இருக்கும். ஏன்னா பலர் பல விதமாக ஏன் இருக்காங்க, ஒரே விஷயத்த பலர்கிட்ட சொல்லும்போது பலருடைய ரியாக்ஷன் பல விதமாக ஏன் இருக்குது. ஒவ்வொருத்தர் சுபாவம் ஒரு ஒரு மாதிரி இருக்குது, வெளிப்படுத்துகிற சுபாவம் என்ன, அந்த ஆத்மாவின் இருப்பு அப்படி இருக்குது. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, கலியுக சுபாவம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய சுபாவம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம என்ன தான் ஒரு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து கொஞ்சம் கொடுத்தாலும் பெரிய அளவில் அதை ரிட்டர்ன் பண்ணுவாங்க, சிலர் பெரிய அளவில் நாம் கொடுத்தாலும் அதை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இப்படி பல விதமாக இருப்பாங்க இல்லையா, அந்த ஆத்மானுடைய நிலை அப்படி இருக்கும். சுபாவங்கள் கூட அந்த ஆத்மா நிலையை பொறுத்து தான் வெளிப்படும். சம்ஸ்காரங்கள் எப்படி இருக்குது, மந்தமாக இருக்குது. அதனால தான் மகிஷாசுரன் அப்படின்னு சொல்கிறது, அந்த மந்த தன்மையைத்தான் மகிஷாசுரன் அப்படின்றது. கலியுக இறுதி நேரம்தான் மகிஷாசுர ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கீங்க, சக்தி ரூபந்தான் அதை வந்து அழிக்கணும். ஈஸ்வரிய சக்தி சிவசக்திகள் தான் இதை அழிக்கிறாங்க. மகிஷாசுர மர்த்தினி அப்படின்னு சொல்கிறது அதுதான். பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய அனாதி சம்ஸ்காரம் ஆதி சம்ஸ்கார சுபாவம். இப்போ சுபாவத்தை காட்டணும்னா உடல் இருக்கணும். பரந்தாமத்தில் சுவாவம் எல்லாம் கிடையாது, சம்ஸ்காரம் இருந்தது. ஆனால் உடல் எடுக்கும்போது சுவாவம் நம்ம வார்த்தையால் பார்வையால் கர்மாவில் வெளிப்படும். சம்ஸ்காரம் உள்ள இருக்கக்கூடிய விஷயம், பதிவுகள், ஒரு ஆத்மாவின் தன்மையை பதிவாக்கி இருக்கக்கூடிய இடம்தான் சம்ஸ்காரம்னு சொல்கிறது. அந்த சம்ஸ்காரத்துக்கு தகுந்த மாதிரியான சுபாவங்கள் நமக்குள்ளே வெளிப்படும். பாபா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த நினைவுகளுக்குள்ளே போங்க, அனாதியில் எப்படி இருந்தீங்க, நான் வந்து நிராகார் மட்டுமே, எனக்கு சாகாரம் பற்றி தெரியவே தெரியாது அங்கே இருக்கும்போது, நான் அமைதியே வடிவானவன், அன்பே வடிவமானவன், இறைவனுடைய தன்மை என்ன இருக்கோ அதே தன்மை உடையவனாகத்தான் நானும் இருந்திருக்கிறேன். முழுமையான தூய்மையானவனா, முழுமையான அமைதியும் முழுமையான உயர்நிலையும் இருக்கக்கூடியது தான் என்னுடைய இயல்பு. என்னுடைய இயற்கையான இயல்பே இறைவனுடைய தன்மையிலேயே இருந்தது தான், அதுதான் அனாதி சம்ஸ்காரமே. அதுதான் அந்த பதிவு தான் இருந்தது எனக்கு பரந்தாமத்தில் இருக்கும்போது. நான் எப்போ தேவாத்மாவாக சாகர உலகத்துக்கு வந்தேன்,
அப்ப என்னுடைய தன்மை எப்படி இருந்தது? சம்பூர்ண தூய்மையானவனா இருந்திருக்கிறேன், இரட்டை அகிம்சாவாதியா இருந்திருக்கிறேன். அகிம்சைன்றது பரம தர்மமா இருந்திருக்கு எனக்கு. நான் தேவதையாக இருந்திருக்கிறேன், சகல கலைகளும் இருந்திருக்கு எனக்கு. 16 கலைகளும், அதாவது ஒரு பௌர்ணமியை போல அந்த ஆன்மாவின் முழுமை ஒளி வீசிக்கிட்டு இருந்தது ஆன்மாவில். தூய்மையின் ஒளி, அன்பின் ஒளி, ஆற்றலின் ஒளி, நட்பின் ஒரு ஒளி ஆன்மாவில் முழுமையாக நிறைஞ்சிருந்தது. அப்போ அந்த ஆத்மாவின் சம்ஸ்காரம் எவ்வளோ உயர்ந்ததாக இருந்திருக்கு. தொடர்பில் வரும்போது ஒருவர் மற்றவருக்கு எவ்வளோ சுகத்தை கொடுத்துருக்காங்க, சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருந்திருக்காங்க 2,500 வருடங்கள். அவங்களுடைய சம்ஸ்காரம் எவ்வளோ ராயலாக இருந்திருக்கு. அப்போ அவங்க வெளிப்படுத்தின சுபாவங்கள் எவ்வளோ இனிமையாக இருந்திருக்கும், மென்மையாக இருந்திருக்கும், உயர்ந்ததாக இருந்திருக்கும், ராயலாக இருந்திருக்கும், தூய்மையாக இருந்திருக்கும், ஸ்நேகமாக இருந்திருக்கும். அதை நினைவு செய்யுங்கன்றார் பாபா. இதுதான் நீங்கள். உங்களுக்கு 2 ரூபந்தான், ஒன்று நிராகார ரூபம் ஆத்மா, இன்னொன்று ஜீவாத்மா ரூபம். இயற்கையான ஜீவ, நீங்கள் பரந்தாமத்திலேருந்து இறங்கி வந்தீங்கன்னா தேவதையாக தான் வந்திருக்கிறீங்க நீங்கள். ஆனால் மற்றவர்கள் யாரும் இப்படி வரல. உங்களை தவிர மற்றவர்கள் யாருமே தேவதையாக இந்த பூமிக்கு வரலை, நீங்கள் மட்டும்தான். அப்போ உங்களுடையதான விசேஷ சம்ஸ்காரம் இது. இதை நினைவு செய்யுங்க. இந்த மத்திய காலம் என்ன இருக்குது? துவாபர கலியுகம். இந்த 2 யுகம் மத்திய காலம், ராவணனுக்கான காலம். அங்கே மாற்றப்பட்டிருக்கிறோம், மறக்கப்பட்டிருக்கிறோம், நம்மை நாமே மறந்திருக்கிறோம். நாம் வேறொன்றாய் நம்ம வந்து உணர்ந்திருக்கிறோம். தவிர நாம் நாமன்னு தெரியாமல் வேறையாக மாறி போயிருக்கோம். இப்போ யாரோ ஒருத்தர் இருக்காங்க, ஏதோ தலைக்கு அடிபட்டிருக்கலாம், ஏதோ கடத்தப்பட்டிருக்கலாம், இல்லை எங்கேயோ தொலைந்து போயிருக்கலாம். அங்கே தொலைந்து போன பிறகு அவங்க வந்து ஏதோ அடிபட்டிருக்கலாம், ஆக்சிடெண்ட்டில் எல்லாத்தையும் மறந்துருக்கலாம். அப்போ தன்னுடைய குடும்பம் யார், எந்த ஊர், எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்போ அவர்களை யாரோ கண்டெடுக்கிறாங்க, அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க, அப்படியே பழகுறாங்கன்னா இவங்க பேர் என்னன்னு அவங்களா ஒரு பேர் வச்சுக்குவாங்க. அப்போ புதுசாக எல்லாருமே புதுசாக பிறந்த குழந்தை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்குதோ புதுசாக, அந்த மாதிரி புது உலகம் மாதிரி புது ஆட்கள், புது வாழ்க்கை அங்கே போயிட்டுருக்கோம். பழையது எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் சிகிச்சை கொடுக்க கொடுக்க அவர்களுக்கு இப்போ இருக்கிற இந்த அடையாளம், இது நினைவு மறக்கப்பட்டதால் செயற்கையாக உருவாக்கிக்கின பெயர், செயற்கையாக உருவாக்கிக்கின உறவுகள் இவங்கெல்லாம். ஆனால் பிறவியிலேயே ஏற்பட்ட உறவுகள் இவங்க கிடையாது. பிறவியிலே எனக்காக வச்ச பேரும் இது கிடையாதுன்னு புரியும் இல்லையா? அந்த ட்ரீட்மெண்ட் போக போக அந்த நினைவு திரும்பும். நினைவு திரும்ப திரும்ப அந்த இயல்பு நிலை வரும்போது நம்ம முழுமையாக சங்கம் யுகவாசியாக முழுமையாக அந்த மிக விசேஷமான தேவாத்மா நிலை திரும்பவும் நமக்கு உருவாகிடும். இப்போ புதுசாக ஏற்படுத்துறது கிடையாது. புதுசாக ஒரு சக்தியை எனக்கு நிரப்பணும், புதுசாக செயற்கையாக ஒரு ஒரு பொருளாக எனக்கு ஆட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நானே என் சுயரூபத்தில் வெளிப்படுவேன். வேறு உருவத்தில் இருக்கிற நான், இப்போ எப்படி அஜ்ஞாத வாசத்தில் விராட தேசத்தில் பாண்டவர்களும் திரௌபதியும் வேறு ரூபத்தில் இருந்தாங்க. அஜ்ஞாத வாசம் முடிஞ்ச உடனே அவங்க அந்த வேஷத்தை கலைச்சிட்டு நிஜ ரூபத்துக்கு வந்தாங்க இல்லையா? அதுதான் இங்கே நடக்கிறது. நம்முடைய நிழல் தான் மகாபாரத கதைகள். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே உங்களுடைய அனாதி சம்ஸ்காரம், ஆதி இதனுடைய சுபாவங்கள் என்ன இருக்குது, அதை எல்லாமே இப்போ திரும்பவும் நினைவுக்கு கொண்டு வாங்க. அப்போ எப்படி இருப்பீங்க நீங்கள்? இந்த மத்திய காலத்தில் நடந்த இந்த ராவண ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்குள்ளேயே நீங்கள் இருந்தாலும் கூட உறுதியாக இருப்பீங்கன்றார் பாபா. அச்சல் அடோல் அப்படின்றார் பாபா. உங்களை அசைக்கவே முடியாது. அங்கதனை போல யாராலும் அசைக்க முடியாத உறுதியாக இருப்பீங்கன்றார் பாபா. உறுதியாக வந்துடும். நானுன்றது தேவாத்மா. இப்போ ஒரு தேவாத்மா அசுரனை கண்டு பயப்படுமா? சிரிக்கும் இல்லையா? அசுரன் யுத்தத்துக்கு வந்தாலும்
ஒரு பலம் சக்தி நிறைந்த தேவாத்மா என்ன பண்ணும், பயந்து ஓடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அது இது அது அது ஒரு பலம் இல்லாதது என் முன்னாடி வருதுன்னு தான் பார்க்கும். தானே சகல சக்தியும்னு உணரும் அந்த தேவாத்மா இல்லையா. அதுதான் பாபாவும் சொல்கிறது, உங்களுடைய ஆதி ரூபத்தை நினைவு செய்யுங்க, அனாதி ரூபத்தையும் நினைவு செய்யுங்க, அனாதியின் சம்ஸ்காரத்தையும் ஆதி காலத்தின் சம்ஸ்கார சுபாவத்தையும் நினைவு செய்யும் போது மிக மிக உறுதியானவர்களாக ஆடாமல் அசையாமல் நீங்கள் எந்தவித சூழ்நிலையிலும் இருக்க முடியும்ன்றார் பாபா. ஓம் சாந்தி.